அந்த படத்தை பார்த்ததும் எனக்கு அப்படி ஒரு நிம்மதி. நான் உங்களுக்காக ஒன்னு மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோ போடல. பூமி ரொம்ப ஃபீல் பண்ணா. அவங்க அவனும் உங்க மேல வரக்கூடாதுன்னு தான் நான் மன்னிப்பு கேட்டு ஓட்டு கேட்டேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்க, பட் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட நீங்க சொல்லல. ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான். எப்போ என்னதோ குறை சொல்றான். அப்படி நீங்க அவங்க கிட்ட நடந்துக்கிறீங்க, அதை எனக்கும் சொல்லி கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். புருஷங்கிட்ட அன்பா இருக்க யாராச்சும் சொல்லி கொடுக்கணுமா? நீங்களும் அன்பா தானே இருக்கீங்க. பாருங்க, அவங்களுக்காக ஊரறிய மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. நான் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்றீங்க. எனக்காக நீங்க பதிவு பண்ண அந்த வீடியோ எனக்கு ஒரு ஆறுதலா இருக்குங்க. ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட இருந்து அவங்களை பறிக்கணும்னு நான் எப்பவும் யோசிக்கிறது இல்ல. ரெண்டு பேருக்குமே உரிமை இருக்கு, ஆனா வாழ கொடுப்பன யாருக்கு இருக்கு? நானும் பொண்ணுதானே, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வகையில நீங்களும் நானும் அவங்களை விட கொடுத்து வச்சவங்க. அன்பு வெளிக்காட்ட ஆசையா மனசுல ஒருத்தரை நினைச்சு காலம் முழுக்க காத்திருக்க நம்ம ரெண்டு பேருக்குமே அவர் இருக்காரு. ஆனா அவங்க நிலைமைய யோசிச்சு பாருங்க, பாவம் மனசுல எவ்வளவு குழப்பம் இருக்கும். உங்களுக்கோ எனக்கோ எங்க என்ன பிரச்சனைனாலும் அவங்கள தேடி போறோம். ஆனா அவரு தலைவலிக்கு தைலம் கேட்கணும்னா கூட என்னையா இல்ல உங்களையான்னு யார கேட்கணும்னு புரியாம ஒதுங்கியே இருக்காரு. அவங்க கிட்ட நாம உரிமையா பழகிறோம், ஆனா அவரால நம்ம கிட்ட உரிமையை எடுக்க முடியுதா? மத்தவங்களுக்கு வேணா இது புரியாம இருக்கலாம், அவங்க கஷ்டம் நமக்கு புரியணும் இல்ல. அன்ப கூட வெளிக்காட்ட முடியாம எல்லா ஆசை பாசத்தையும் தனக்குள்ளவே தாங்கிக்கிறாரு. மனசு விட்டு சிரிக்க கூட அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்களா நானான்னு அவர் தவிக்கிற தவிப்ப என்னால புரிஞ்சுக்க முடியும். நம்மளை விட அவங்க நிலைமை ரொம்ப பாவம். அவங்க அன்புக்காக நம்ம காத்திருக்கலாம், ஆனா அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். எந்த முடிவா இருந்தாலும் அவங்க எடுக்கட்டும், அதுக்கு கட்டுப்பட்டு அவருக்கு நாம தொல்ல தராம இருக்கணும். அது மட்டும்தான் நான் அவருக்கு தர வேண்டிய நன்றி கடனா நினைக்கிறேன். மிச்சத்தை கடவுள் பார்த்துப்பாரு.